காலம் மன மாற்றத்தின் பாதை. வாசிப்போம். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளதல்லவா? லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 11 இறை வார்த்தை 20. தியானிப்போம். இறையசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்திலே இறைவனுடைய வழியிலே வாழ்ந்து வளர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய நாளிலே நமது வாழ்க்கையில் இறைவனுடைய அந்த ஆற்றலை இறையாற்றலை உணர்ந்தவர்களாக வாழ அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இறையாற்றலின் வெளிப்பாடாக நாம் திருவிவிலியத்தையே பார்க்கின்றோம். தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்தும் இறையாற்றலின் வெளிப்பாடாக இருக்கின்றது. விவிலியத்திலே முதலாவதாக இறைவனுடைய படைப்பே இறையாற்றலாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக இஸ்ராயல் என்னும் ஒரு இனத்தை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த இனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இறுதி வரை அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாப்பது இறையாற்றலின் வெளிப்பாடாக இருக்கின்றது. மூன்றாவதாக அவர்களுக்கென்று ஒரு வாக்களிக்கப்பட்ட மீட்பரை, தன்னுடைய ஒரே மகனை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதையும், அவர் செய்த அந்த பணிவாழ்வு சிறப்பான விதத்திலே அவருடைய அந்த அற்புதங்கள் வல்ல செயல்கள் இறையாற்றலின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்புக்கு பின் அவரது உயிர்ப்பு மீண்டுமாக இறையாற்றலின் வெளிப்பாடாக பார்க்கின்றோம். இவ்வாறாக தொடக்கம் முதல் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு வரை இறையாற்றலின் வெளிப்பாடாக, ஏன் அதன் பிறக்கும் அப்போஸ்தலர்களுடைய அந்த பணி வாழ்விலும் இறையாற்றலின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். விவிலியம் இறையாற்றலின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த இறையாற்றலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பெற வேண்டும்? அன்பாதவர்களே, முதலாவதாக நாம் இறையாற்றலை உணர வேண்டும். எப்படி நாம் உணர வேண்டும்? இறை வார்த்தையை வாசிப்பது மூலமாக, இந்த இறை வார்த்தையை தியானிப்பதன் மூலமாகத்தான் நாம் இறையாற்றலை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். இந்த இறை வார்த்தை நமக்கு இறையாற்றலை வெளிப்படுத்துவதால் இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை நாம் நம்முள் உணர்ந்து கொள்வோம். பிறவருச்சாதனங்களை நாம் பெறுகின்ற பொழுது, அதிலே பங்கு கொள்கின்ற பொழுது இந்த இறையாற்றலை நாம் உணர்கின்றோம். இன்னும் சிறப்பாக அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே இந்த தவக்காலத்தின் கருவிகளாக நம்மிடையே இருக்கின்ற ஜபம், தவம், உதவி, இந்த செயல்களை, இந்த கருவிகளை நாம் நமது வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய ஆற்றலை நம்மில் உணர்வோம். எனவே இந்த இறை ஆற்றலை நாம் நம்மில் உணர்ந்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே இந்த இறை ஆற்றலை நாம் உணர வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்வில் அது வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்கள், இவன் இறைவனின் மகன், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு கிறிஸ்தவள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதான் இறை ஆற்றலை பயன்படுத்துவது, இறை ஆற்றலை வெளிப்படுத்துவது. எனவே தவக்காலத்தில் இறைவனுடைய ஆற்றலை நாம் உணர்வோம். இறைவனுடைய ஆற்றலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆற்றலின் உருவான இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம் இறையாற்றலை உணர்ந்து எங்கள் தவ மற்றும் ஜப முயற்சிகளின் வழியாக அவற்றை பெற்றுக்கொள்ள உம் அருள் தாரும். ஆமேன். செயல்படுவோம். தினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கரணை பெறுவோம்.